நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ மணிரத்னத்தோட இயக்கத்தில் தக்லைஃப் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட 60% ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. முதல் பாதிக்கான டப்பிங் வேலைகள் கூட விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எஸ்டிஆர் கூட இந்த படத்துக்கான முதல் பாதிக்கான டப்பிங்கையே முடிச்சிட்டாரு. இந்த படத்தை முடித்ததுக்கப்புறமா எஸ்டிஆர் 48 திரைப்படத்தில் சிம்பு நடிக்க இருந்த நிலையில் இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்திலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. எப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்குவாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியலைங்க. அடுத்து ஒரு அப்டேட் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 2018 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இயக்கின ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னாங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட படப்பிடிப்பையும் வர செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கிறதா இப்போ ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. மேலும் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 150-180 கோடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஜூட் ஆண்டனி ஜோசப் மற்றும் சிலம்பரசன் டிஆருடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்ட்டு இப்போ ஒரு தகவல் தீ போல போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலைங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானால் மட்டும்தான் இது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன்.